வணக்கம். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் போன்ற வரலாற்று காவியங்களை எல்லாம் நமக்கு அருளிய கல்கி அவர்களின் கடிதமும் கண்ணீரும் அப்படின்ற ஒரு அழகான சிறுகதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதையை தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு. முதல் காரணம் காதல். காதல ஒரு பாசிட்டிவ் லைட்ல நேர்மறையா ரொம்ப அழகா இந்த கதையில அவர் காட்டியிருப்பார். பொதுவா இந்த பொது பத்தியில இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, இளமை பருவத்துல பதின் பருவத்துல வரக்கூடிய காதல் நம்ம குழந்தைகளை சீரழிச்சிடும், கெட்ட பாதைக்கு இழுத்து சென்றுவிடும், படிப்புல கவனம் சிதறல் ஏற்படும், லட்சியங்களை அவங்க அடைய முடியாது அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் தான் இருக்கு. நல்லா படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் பக்குவமான காதல் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஹார்மோன்களின் வர்ண ஜாலமான காதல் இயல்பா ஏற்படுவதே அந்த பதின் பருவத்தில், அந்த இளமை பருவத்தில் தான். அது ஒரு பெண்ணிடம் விதையாக விழும் பொழுது எப்படி அவளை ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாக உருமாற்றுகின்றது, சாதனை பெண்மணியாக ஆக்குகின்றதுன்றது இந்த கதையில அவர் ரொம்ப அற்புதமா காட்டியிருப்பாரு. இவ்வளவுக்கும் இந்த கதையில வர பெண்ணுடைய காதல் ஒரு விதவைக்கான நிறைவேறாத காதல் தான். ஒரு ஆணையோ பெண்ணையோ சீரழிக்காமல் காதலால் செதுக்க கூட முடியும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வர முடியும்னு அவர் சொன்ன காலகட்டம் தான் ரொம்ப அதிசயமானது. 1930s இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கதையில என்னன்னா, அந்த காலகட்டத்துல சமூகம் பெண்களை எந்த அவல நிலையில வச்சிருந்திருக்குங்கிறத பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா இந்த கதை அமைஞ்சிருக்கு. அப்போ பாலிய விவாகங்கள் தான் உண்டு, குழந்தை திருமணங்கள் நடந்ததுனால புள்ளி விவரங்களின் படி கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் விதவைகள் இருந்திருக்காங்க. அந்த விதவைகள்ல 2-3 லட்சம் ஈஸியா குழந்தைகள் விதவைகளா இருந்திருக்காங்க. அப்போ அந்த வயசுல ஏற்படக்கூடிய நியாயமான சந்தோஷங்கள் எல்லாமே மறுக்கப்பட்டு, இயல்பான ஆசைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு, உணர்வு ரீதியாக மழுங்கடிக்கப்பட்ட குழந்தைகளாக, படிப்பறிவு இல்லாத ஒரு அவல நிலையில அந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம சமூகம் வச்சிருந்திருக்கு. ஒரு சிறை கைதுக்கு கூட ஏன் அவன் அந்த சிறை தண்டனையை அனுபவிக்கிறான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆனா இந்த குழந்தைகளுக்கு, விதவைகளா இருக்கிறவங்களுக்கு ஏன் வளையல் போட்டுக்க கூடாது, ஏன் எல்லாரும் எல்லா குழந்தைங்களை மாதிரி கடை தெருவுல போய் விளையாடக்கூடாது, ஏன் பூ வச்சுக்க கூடாது, இப்படியான கேள்விகளுக்கு எந்த விதையும் விடையுமே தெரியாமல் சிறை பிஞ்சுகளாக அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறத இந்த கதை உணர்த்தும் போது, இந்த கதையோட டைட்டில்ல இருக்கிற கடிதமும் கண்ணீரும் அப்படின்ற அந்த டைட்டில் உள்ள அந்த கண்ணீர் நம்மிடமும் நம்ம அறியாமலேயே கொஞ்சம் எட்டி பார்க்கத்தான் செய்கின்றது. இந்த கதையின் ஹீரோயினான அன்னபூர்ணி என்ற விதவை, ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கு எல்லாம் படிப்பறிவும் வாழ்வில் மறு வளர்ச்சியும் கொடுப்பதற்கு ஒரு தேவி வித்யாலயான்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி இந்தியா முழுவதும் கிளைகளோட ஒரு பிரசித்தி பெற்ற சாதனை பெண்மணியா இருக்காங்க. அவங்க கிட்ட சாவித்திரி அப்படின்ற உதவி ஆசிரியை வந்து சேர்றாங்க. அன்பினால் தான் உலகம் இயங்குகின்றது அப்படின்னு ஒரு கவிஞருடைய வரிய இந்த பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சாவித்திரி இவங்க கிட்ட ஒரு கேள்விய எழுப்புறாங்க. அப்போ அன்னபூர்ணி அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய பிளாஷ்பேக், இந்த அற்புதமான கதை நம் முன்னே விரிவடைகின்றது. இப்போ கதைக்குள்ள போவோமா? பிரசித்தி பெற்ற தேவி வித்யாலயத்தின் ஸ்தாபகரும் தலைவியுமான சகோதரி அன்னபூர்ணி தேவி ஒரு நாள் மாலை வழக்கம் போல் வித்யாலயத்தை சுற்றி இருந்த ஒரு பெரிய தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். வித்யாலயத்துக்கு கொஞ்ச தூரத்திலே ஒரு பங்களாவில் இருந்து வந்த நாதஸ்வரத்தின் கீதம் அவருக்கு ஏதேதோ பழைய நினைவுகளை உண்டாக்கின. எப்போதும் சாந்தம் குடிக்கொண்டிருக்கும் அவருடைய முகத்திலே ஒரு நிமிஷம் கிளர்ச்சியின் அறிகுறி தோன்றி அடுத்த கணம் மறைந்தது. அக்காட்சி அமைதியான சமுதிரத்தில் திடீரென்று ஒரு பேரலை கிளம்பி கரையோரம் இருந்த பாறை மீது மோதி அதை ஒரு நிமிஷம் மூழ்கடித்து விட்டு மறுநிமிஷம் திரும்பி செல்ல மீண்டும் அக்கடலில் அமைதி குடிக்கொள்வது போல் இருந்தது. அலை அடித்தது என்பதற்கு ஞாபகார்த்தமாய் அந்த பாறையிலே உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தங்கியிருப்பது போல அன்னபூர்ணியின் கண்களிலும் ஜலம் ததம்பி நின்றது. அப்போது அந்த தோட்டப்பாதையில் எதிர்ப்புறமாக வித்யாலயத்தின் உதவி ஆசிரியை ஸ்ரீமதி சாவித்திரி MA LT வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அன்னபூர்ணி தேவி கண்ணீரை சட்டென்று துடைத்துக் கொண்டு புன்னகையோடு சாவித்திரியை வரவேற்றார். இருவரும் சமீபத்தில் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் இருந்து சிமெண்ட் மேடை மீது உட்கார்ந்தார்கள். பெண்குலத்தின் சேவையில் தலைநரைத்து போனவர் என்றால் அது சகோதரி அன்னபூர்ணிக்கு முற்றும் பொருந்தமா இருக்கும். அவருடைய நெற்றியை கவிந்து கொண்டு அடர்த்தியாய் வளர்ந்திருந்த வெள்ளிய கேசத்தை பார்க்கும் போது மலை சிகரங்களின் மேல் அடுக்கடுக்காய் தங்கி நிற்கும் வெண்ணிற மேகங்களின் காட்சி ஞாபகத்துக்கு வரும். இவ்வாறு தலை தரைத்து போயிருந்தாலும் அவர் முகத்தை பார்க்கும் போது அவர் 50 வயதை தாண்டியவர் என்று யாராலும் சொல்ல முடியாது.
மாறாத இளமையின் ரகசியத்தை கண்டுபிடித்தவரோ அவர் என்று கூட தோன்றும். வெள்ளை கலையுடன் வெண்மயிர் அடர்ந்த தலையுடனும் சாந்தம் குடி கொண்ட முகத்துடனும் தோன்றிய சகோதரி அன்னபூர்ணியை பார்ப்பவர்கள் அவரை சரஸ்வதி தேவியின் அவதாரம் என்றே நினைப்பார்கள். அன்னபூர்ணியின் வாழ்க்கை வரலாறோ எல்லாரும் பிரசித்தமாக அறிந்த விஷயம். 9வது வயதில் நினைவு தெரியும் முன்பே வைதவிய கொடுமைக்கு ஆளாகும் துர்பாகியத்தை பெற்றவர் அவர். அவருடைய துர்பாகியமே பெண் குலத்தின் நற்பாகியம் ஆயிற்று. பிற்காலத்தில் அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து முயற்சியுடன் படித்து கடைசியாக BA LT பட்டமும் பெற்றார். அது முதல் இளம் பிராயத்தில் கணவனை இழந்தவர்கள், கணவன்மார்களால் கை புறக்கணிக்கப்பட்டவர்கள், அனாதை பெண்கள் முதலியோருக்கு தொண்டு செய்வதிலேயே தமது வாழ்நாளை செலவிட்டு வந்தார். அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு சாதனமாக இந்த தேவி வித்யாலயத்தை ஸ்தாபித்து தமது உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் அதற்கே அர்ப்பணம் செய்திருந்தார். உதவி ஆசிரியை சாவித்ரி இளம் பிராயத்தவள், சுமார் 25 வயது இருக்கும், இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. 3 வருஷத்துக்கு முன் அவள் MA LT பரீட்சை தேறி இந்த வித்யாலயத்தில் உதவி ஆசிரியையாக வந்தபோது சம்பாத்தியத்திற்காகவே வந்தாள் என்றாலும் பின்னால் சகோதரி அன்னபூர்ணியின் சகவாசத்தினால் அவளுடைய மனோபாவமே மாறி போயிருந்தது. அன்னபூர்ணியை போல் தானும் பெண் குலத்தின் தொண்டுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணம் செய்தாள் என என்று கூட சில சமயம் அவள் எண்ணமிடுவது உண்டு. சிமெண்ட் பேடையின் போது உட்கார்ந்ததும் சாவித்ரி, அம்மா இன்று கவிதை பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாய் போய்விட்டது, அன்பினால் தான் உலகம் இயங்குகின்றது என்பதாக அதில் ஒரு வரி வருகிறது. எந்த அன்பை சொல்கிறார் கவி என்று பத்மா கேட்டாள். ரொம்ப பொல்லாத பெண் பத்மா. அதோ அவள் சிரிக்கிற சப்தத்தை கேளுங்கள் என்றாள் சாவித்ரி. தோட்டத்தின் இன்னொரு பகுதியில் சில பெண்கள் கையால் எரிந்து விளையாடும் பந்தாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து கிளம்பிய கலகலவென்ற சிரிப்பின் ஒளி தென்றல் காற்றில் தவழ்ந்து வந்து கொண்டிருந்தது. பத்மாவின் கேள்விக்கு பதில் என்ன சொன்னாய் என்று அன்னபூர்ணி கேட்டார். பதில் சொல்ல திணறி போய்விட்டேன். கவி இங்கே அன்பு என்று சொல்லும் போது காதலைத்தான் குறிப்பிடுகிறார். ஆனால் அதை இந்த பெண்களுக்கு நான் எப்படி சொல்வது? சாதாரண பெண்களுக்கு முன்னால் சொல்வதே கஷ்டம். நான் குவீன் மேரிஸ் காலேஜில் படித்த போது எங்கள் ஆசிரியைகள் பட்ட அவஸ்தை நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. இங்கே விதவை பெண்கள், புருஷர்களால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் முன்னால் காதலை பற்றி என்னமாய் பேசுவது? இப்படி சொல்லி வந்த சாவித்ரி சற்றென்று நிறுத்தினாள். சகோதரி அன்னபூர்ணியும் பால்யத்தில் கணவனை இழந்தவர் என்பது சாவித்ரிக்கு அச்சமயம் ஞாபகம் வரவே தான் விரசமாய் பேசிவிட்டதாய் அவளுக்கு பயம் உண்டாயிற்று. அந்த தவறை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவள் மறுபடியும் கூறினாள். உண்மையாக பார்த்தால் அம்மா இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் என்றுதான் தோன்றுகிறது. காதல் கீதல் என்று சொல்வதெல்லாம் வெறும் பிரமையே அல்லவா? வேலை இல்லாத கவிகளின் வீண் மனோராஜ்யத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போது அன்னபூர்ணி, அப்படியா, சமாச்சாரம் எல்லாம் பிரம்மைதானா? ரொம்ப சரி, அந்தபடி டாக்டர் ஸ்ரீனிவாசனுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் என்றார். சாவித்ரி டாக்டர் ஸ்ரீனிவாசனை கல்யாணம் செய்து கொள்ள போகிற விஷயத்தை அன்னபூர்ணி அவ்வாறு குறிப்பிட்டார். சாவித்ரி ஒரு மழுப்பல் சிரிப்பு சிரித்துவிட்டு, ஆமாம், யார் கண்டார்கள், இப்போது நிஜம் போல் இருக்கிறது. 2 வருஷம் போனால் எப்படி இருக்குமோ? யாருக்கு தெரியும், அது போனால் போகட்டும். அம்மா, உலகத்தில் சிறந்த காரியங்கள் எல்லாம் காதலினால் தான் நடக்கிறது என்று இந்த கவி சொல்வது அபத்தம் தானே? அது எப்படி சரியாகும்? 25 வருஷ காலமாக நடந்து வரும் இந்த தேவி வித்யாலயத்தை எடுத்துக்கொள்ளலாம். கன்னியாகுமரியில் இருந்து ஹிமாலயம் வரையில் இந்த ஸ்தாபனத்தை புகழாதவர்கள் இல்லை, தங்களுடைய சேவையை பாராட்டாதவர்களும் இல்லை. இந்த சேவாலயத்தின் விஷயத்தில் கவி சொல்வது எப்படி பொருந்தும் என்றார் சாவித்ரி. உலகத்தில் நடக்கும் மற்ற சிறந்த காரியங்களை பற்றி எனக்கு தெரியாது. கவி சொல்வது அவற்றுக்கெல்லாம் பொருந்துமோ என்னவோ அறியேன். ஆனால் என்னுடைய சேவையை ஒரு பெரிய காரியமாக கருதும் பட்சத்தில் கவி சொல்வது அதற்கு முற்றிலும் பொருந்தும். என்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் மூல காரணம் அன்புதான். இல்லை என்று யார் சொன்னார்கள்? அனாதைகளிடத்திலும் தீனர்களிடத்திலும் தங்களுடைய அன்பு பிரசித்தமானது அல்லவா? அந்த அன்பை சொல்லவில்லை நான். கவி சொல்லும் காதலை தான் சொல்கிறேன். நான் ஏதாவது சேவை செய்திருந்தால் அது அவ்வளவும் காதல் என்னும் விதையிலிருந்து உழைத்து எழுந்திருந்தான். சாவித்ரி இதை கேட்டு அளவில்லா வியப்படைந்தான். அம்மா, நிஜமாகவா? அம்மா, எனக்கு எல்லாம் சொல்லுங்கள் என்று பரபரப்புடன் கேட்டாள். அன்னபூர்ணி சொல்கிறார், அதோ அந்த கல்யாண வீட்டிலிருந்து மேல சத்தம் காற்றில் மிதந்து வருகிறதே, கேட்கிறாயல்லவா? நாயனக்காரன் நாட்டை குறிஞ்சி ராகத்தை அற்புதமாய் வாசிக்கிறான். உன்னை பார்ப்பதற்கு 1 நிமிஷம் முன்னால் அது என் காதில் விழுந்த போது பழைய காலத்து ஞாபகம் எனக்கு உண்டாயிற்று. ஒரு நாளும் இல்லாதபடி கண்ணில் ஜலம் கூட வந்துவிட்டது. பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கல்யாணத்தின் போது இதே ராகத்தை செம்மன்னார் கோவில் ராமசாமி வாசித்தான். அப்போதெல்லாம் நாயனக்காரர்களில் அவன்தான் பிரசித்தம். அதெல்லாம் உங்களுக்கு இன்னுமா ஞாபகம் இருக்கிறது அம்மா?
ரொம்பவும் பால்யத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிற்று என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. என்னுடைய கல்யாணத்தை நான் சொல்லவில்லை. 6 வயதிலே எனக்கு கல்யாணம் பண்ணினார்களாம். 9 வயதிலே கைம்பெண் ஆனேன். அதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி ஞாபகத்தில் இல்லை. அவ்வளவு இளம் வயதில் விதியமையானதில் ஒரு சௌகரியம் இருந்தது. உனக்கு சிரிப்பு வருகிறதல்லவா? ஆனாலும் உண்மை அப்படித்தான். 4-5 வருஷத்துக்கு பிறகு அப்படி நேர்ந்திருந்தால் எல்லாரையும் போல் என்னையும் அலங்கோலம் செய்திருப்பார்கள். ரொம்ப சிறு வயதானபடியால் அப்படி ஒன்றும் செய்யாமல் விட்டிருந்தார்கள். அன்னபூர்ணி சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த வண்ணம் சும்மா இருந்துவிட்டு மறுபடியும் கதையை தொடர்ந்தார். நான் குறிப்பிட்டது என்னுடைய சித்தி பெண்ணின் கல்யாணத்தை. அம்புஜம் எனக்கு 2 வயது சின்னவன். அவளுக்கு கல்யாணம் ஆன போது எனக்கு 16 வயது இருக்கும். அம்புஜம் என்னிடம் உயிராய் இருந்தாள். நான் கைம்பெண் ஆனதிலிருந்து என் சித்தியின் வீட்டிலே வளர்ந்து வந்தேன். என்னுடைய துர்புத்தியை எண்ணி அந்த வீட்டில் எல்லோரும் என்னிடம் பிரியமாய் இருந்தார்கள். நான் வைத்ததே சட்டமாய் எல்லாம் நடந்து வந்தது. அம்புஜத்துக்கு கல்யாணம் நிச்சயமான போது என் இஷ்டப்படித்தான் எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. மாப்பிள்ளைக்கு என்ன வேஷ்டி வாங்குவது, மேலக்காரன் யாரை அமர்த்துவது, 4ஆம் நாள் விருந்துக்கு என்ன பட்சணம் போடுவது என்பது முதல் எல்லாம் நான் தான் தீர்மானித்தேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி மாப்பிள்ளை அழைத்த பிறகு நிச்சயதார்த்தம் நடந்தது. பெண் வீட்டு ஸ்திரீகளுடன் நானும் கூடத்தில் நின்று கொண்டிருந்தேன். மனையில் உட்கார்ந்திருந்த அம்புஜத்தின் தலையில் இருந்த கல்லெழுத்து திருகப்பூ கழன்று விழுந்து விடும் போல் இருந்தது. நான் அவள் அருகில் போய் அதை சரியாக திருகினேன். அப்படி திருகிவிட்டு தலையை நிமிர்ந்த போது மாப்பிள்ளைக்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஓர் இளைஞர் என்னை உற்று நோக்குவதை கண்டேன். அந்த கணத்தில் என் தேகமெல்லாம் பதறிற்று, தலை சுழன்றது. ஸ்மரணை இழந்து கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்து போனேன். பகவான் அருளால் அப்படி ஒன்றும் நேரவில்லை. அவருடைய முகத்தை மறுபடி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் என் மனதில் பொங்கி எழுந்தது. அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. எவ்வளவோ மனதை அடக்கி அடக்கி பார்த்தேன், பல்லை கடித்துக் கொண்டு பார்த்தேன், ஒன்றும் சாத்தியமில்லை. கடைசியில் அவர் இருந்த பக்கம் திரும்பிய போது அவர் அப்போதுதான் என்னை பார்த்து கொண்டிருந்து விட்டு முகத்தை திருப்புவதை கண்டேன். அன்றிரவு நான் தூங்கவே இல்லை. மறுநாள் அம்புஜத்தின் கல்யாணம் சிறப்பாக நடந்தேறியது. வெளி தோற்றத்திற்கு நான் எப்போதும் போல் காரியங்களை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என் மனம் என்னவோ வேறு தனி உலகில் ஒன்றில் சஞ்சரிக்க தொடங்கியது. கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் கல்யாணத்தன்று தீர்ந்து போயிற்று. அவர் என்னை பார்த்ததெல்லாம் தற்செயலாக அல்ல, வேண்டுமென்றுதான். என் மனநிலையும் எனக்கு நிச்சயமாயிற்று. ஏதோ ஒரு காந்த சக்தி அவர் பக்கம் என்னை கவர்ந்து இழுக்கிறது என்பதை அறிந்தேன். அதோ பூரண சந்திரன் கிளம்புகிறதை பார்த்தாயா என்று அன்னபூர்ணி தேவி கேட்க சாவித்திரி அந்த பக்கம் நோக்கினாள். பூரண சந்திரனை அதற்கு முன்னால் எவ்வளவோ தடவை நான் பார்த்துதான் இருந்திருக்கிறேன். ஆனால் அம்புஜத்தின் கல்யாணத்தன்று இரவு பூரண சந்திரனில் நான் கண்ட அழகை அதற்கு முன் கண்டதில்லை. நாதஸ்வரத்தின் இனிய நாதம் அதற்கு முன்னால் என்னை இப்படி பரவசப்படுத்தியது கிடையாது. சந்தனத்தின் வாசனையும் மல்லிகை பூவின் மனமும் எனக்கு அவ்வளவு இன்பத்தை அதற்கு முன் அளித்ததில்லை. என் உள்ளத்தில் என்றைக்கும் தோன்றாத ஆசைகள் எல்லாம் தோன்றின. எல்லா பெண்களையும் போல் நானும் ஏன் தலையை வாரிக்கொண்டு பூ வைத்துக் கொள்ளக்கூடாது, ஏன் குங்குமம் இட்டுக் கொள்ளக்கூடாது, ஏன் சந்தனம் பூசிக்கொள்ளக் கூடாது என்றெல்லாம் எண்ணம் உண்டாயிற்று. கல்யாணம் 3ஆம் நாள் என்று மத்தியானம் நான் அம்புஜத்தை அழைத்துக் கொண்டு சம்மதிகளின் ஜாகைக்கு போனேன். அம்புஜத்துக்கு அவளுடைய நாத்தனார் தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தார். அவளுடைய என்னென்ன நகை இப்போது இருக்கிறது, இன்னும் என்னென்ன நகை பண்ணி போட போகிறார்கள் என்பது போன்ற அருமையான விஷயங்களை பற்றி அம்புஜத்தை அவளுடைய நாத்தனார் கேட்டுக் கொண்டிருந்தாள். எனக்கு ஞாபகம் அந்த பேச்சில் இல்லை. கேமரா உள்ளில் யாரோ பேசிக் கொண்டிருந்தது. இங்கொரு வார்த்தையும் அங்கொரு வார்த்தையுமாக என் காதில் விழுந்தது. இவருடைய குரல் போல் தோன்றவே கவனமாய் கேட்க தொடங்கினேன். அந்த குரலில் தான் என்ன இனிமை, என்ன உருக்கம்! பால்யத்தில் கைம்பெண் ஆகிறவர்களின் கதையை பற்றித்தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அதன் கொடுமையை பற்றி சொல்லியிருக்கும் யார் யாரோ மகான்களுடைய வாக்கியங்களை எல்லாம் எடுத்து காட்டினார். பல புத்தகங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டார். அவற்றில் மாதவியா எழுதியிருக்கும் முத்துமீனாட்சி கதையை வாசியுங்கள் என்று அவர் சொன்னது மட்டும் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. சரிதானப்பா, பிரமாதமாக பேசுகிறாயே. அப்படியானால் நீதான் அன்னபூர்ணியை கல்யாணம் செய்து கொண்டேன் என்று ஒருவன் சொன்னான். அதற்கு அவர்ச்சி, சுத்த முட்டாள்கள் நீங்கள். உங்களுடன் பேசுவதை காட்டிலும் குட்டிச்சுவரோடு பேசலாம் என்று பதில் சொன்னான். உடனே அந்த அறை நின்றும் ஒருவர் எழுந்து போனது போல் சத்தம் கேட்டது. இது இவராய்த்தான் இருக்க வேண்டும். அந்த 2-3 நாளைக்குள் அவரை பற்றிய விவரங்கள் எல்லாம் சம்மதிகளின் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டேன். அந்த வருஷம் அவர் என்னை
அவர் சென்னை ராஜதானியிலேயே பிஏ பரீட்சையில் முதலாவதாக தேறியிருந்தாராம். 5000 ரூபாய் வரதட்சணையுடன் அவருக்கு வரன்கள் பல வந்து கொண்டிருந்ததாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவருடைய அன்புக்கா நான் பாத்திரமானேன்? என்னுடைய பாகியத்தை என்னால் நம்ப முடியவில்லை. 4ஆம் நாள் கல்யாணத்தன்று காலையில் சம்மந்தி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை என்று தகவல் வந்தது. நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி சம்மந்தி ஜாகிக்கு போனேன். அங்கே ஒருவேளை இவர் இருப்பாரோ என்று எண்ணமிட்டுக் கொண்டே சென்றேன். வாசற்படி தாண்டியதும் வேழி ஹாலில் தனிமையாக உலாவிக் கொண்டிருந்த இவர் என்னை பார்த்ததும் யார் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வந்தார். நான் பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து நிற்கையிலேயே சட்டென்று என் கையில் ஒரு கடிதத்தை வைத்து அது வெளியில் தெரியாதபடி என் விரல்களால் மூடினார். உடனே திரும்பி சென்றார். உயர்காற்றில் இலைகள் ஆடுவது போல் என் உடம்பு நடுங்கிற்று. ஆனாலும் நான் மிகுந்த மனோதிடத்துடன் அந்த கடிதத்தை இருதயத்தின் அருகில் பத்திரமாய் வைத்துக் கொண்டேன். பிறகு உள்ளே போனேன். சம்மந்தி அம்மாளுடன் பேசும் போதெல்லாம் என் புத்தி என் வசம் இல்லை. அந்த அம்மாள் என்னை உற்று பார்த்துவிட்டு எனக்கு என்ன உடம்பு என்று கேட்கிறாயடி, உனக்கு என்னடி அம்மா உடம்பு, கண்ணும் முகமும் நன்றா இல்லையே என்று கேட்டார். ஆமாம், எனக்கு கூட தான் திடீரென்று தலை வலிக்கிறது என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன். உடனே உள்ளறையில் ஒன்றில் பாயை விரித்து படுத்துக் கொண்டேன். கேட்பவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவரை, என் உள்ளத்தை கவர்ந்த தெய்வத்தை நான் பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏன் அம்மா அப்படி? அந்த கடிதத்தில் என்னதான் எழுதியிருந்தது? கடிதத்திலா? என்னிடத்தில் அவருக்கு இருந்த ஆசை அவ்வளவையும் அதில் கொட்டியிருந்தார். எனக்காக எந்தவித தியாகமும் செய்ய தயாராக இருப்பதாகவும் உலகம் முழுவதையும் எதிர்த்து நிற்க துணிந்திருப்பதாகவும் எழுதியிருந்தார். ஆனால் என்னை வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ விரும்பவில்லை என்றும், அவரிடம் எனக்கும் அன்பிருந்து சமூகத்தின் ஏளனத்துக்கெல்லாம் துணிவதற்கு தைரியம் இருந்தால் அன்று சாயங்காலம் நலுங்கியின் போதாவது ஊர்வலத்தின் போதாவது நான் கையில் ஒரு மல்லிகை பூவை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும், அந்த அடையாளத்தை கண்டதும் தாம் வேண்டிய ஏற்பாடு செய்வதாகவும் எழுதியிருந்தார். அப்படியானால் நீங்களே அழுது கொண்டிருந்தீர்கள் அம்மா என்று அவர் சொன்னபடி செய்தீர்கள் அல்லவா? பாவி, நான் அப்படி செய்யவில்லை. போதாதற்கு உள்ளே போய் படுத்து அழுது கொண்டிருக்கவே தம் பேரில் எனக்கு இஷ்டமில்லை என்றும், என்னுடைய மனத்தை தாம் புண்படுத்தி விட்டதாகவும் அவர் எண்ணியிருக்க கூடும். இவ்வாறு என் வாழ்க்கையின் 4 நாள் இன்பக் கனவு முடிவு பெற்றது. ஆமாம் அம்மா, ஆனால் நீங்கள் ஏன் அவர் சொன்னபடி செய்யவில்லை எனக்கு புரியவில்லையே. அந்த காரணத்தை இப்போது சொல்லவும் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. சாவித்திரி, அவருடைய கடிதத்தை அன்றைய தினம் நான் படிக்கவில்லை. 1 வருஷத்துக்கு பிற்பாடுதான் நான் அதை படித்தேன். அப்படி படிப்பதற்குள் எத்தனையோ தடவை அதை கையில் வைத்துக் கொண்டு கண்ணீர் சிந்தினேன். கடைசியில் அதை நான் படித்த போது அதில் பாதிக்கு மேல் கண்ணீரால் மறைந்து போயிருந்தது. அம்மா, என்ன சொல்கிறீர்கள் தங்களுக்கு அப்போது? ஆமாம் சாவித்திரி, அவர் கடிதத்தை பெற்ற அன்று எனக்கு ஏற்பட்ட அவமானமும் மனவேதனையும் தான் என்னை மேலும் மேலும் படிக்கும்படி தூண்டி BA LG பட்டமும் அளித்து பெண் குலத்துக்கு நான் செய்யும் இவ்வளவு தொண்டுக்கும் காரணமாயிற்று. அவர் என் கரத்தை தொட்டு கடிதத்தை கொடுத்த அன்னால் எனக்கு படிக்க தெரிந்திருக்கவில்லை. சாவித்திரியின் கண்களில் இருந்து கலகலவென்று உதிர்ந்த கண்ணீர் துளிகள் வெண்ணிலவின் ஒளியில் முத்துக்கள் போல் பிரகாசித்தன. அந்த நாதஸ்வரக்காரன் கேதார கௌரிய ராகம்தான் வாசிக்கிறானா, அல்லது உலக மகா காவியங்களில் உள்ள சோக ரசத்தை எல்லாம் பிழிந்து நாதஸ்வர குழாய் வழியாக பொழிகின்றானா? இப்படியாக இந்த கதை முடிகின்றது. இன்னைக்கு பெண்கள் படிப்பறவெல்லாம் பெற்று எவ்வளவோ முன்னேறியிருக்காங்க. தங்களுடைய காதலையும் கணவனையும் தாங்களே தேர்ந்தெடுக்கும் அந்த வல்லமையை கூட பெற்றிருக்காங்க. ஆனா இந்த பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக அடித்தளம் அமைத்தது, பாதையை போட்டு கொடுத்தது இந்த மாதிரி கதைகள்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த முகம் தெரியா பெண்கள் தான், போராடியவர்கள் தான். இவங்களை நினைவு கூறும் வகையாக நம்ம ஞாபகத்துல பதிப்பதற்காக ஒரு நினைவு பொக்கிஷமாக அமைஞ்சிருக்கு இந்த சிறுகதை கடிதமும் கண்ணீரும். மேலும் மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.